ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. بعد எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் எல்லாம் அவன் கட்டளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேலைகளையெல்லாம் விட்டு அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது அரிசுடைய நிழலை தொலைத்துவிட்ட இளைஞர்களும் அவர்களுக்கு வழிகாட்ட தெரியாமல் துடிக்கக்கூடிய பெற்றோர்களும் என்ற ஒரு மகுடத்தின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பிக்கினியவர்களே, அதாவது இளைஞர்கள் ஒழுங்காக வழிநடத்தப்படவில்லை, பெற்றோர்கள் வழிநடத்த தெரியாமல் இருக்கிறார்கள், இது சம்பந்தமாக சொல்லுங்களேன் என்று தான் கேட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அதாவது ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு, ஒரு ஊருடைய முதுகெலும்பு இளமை பருவம், இளைஞர்கள். ஏனென்றால் ஒரு மலை எடுத்துக்கொண்டால் அடிவாரத்திலேருந்து உச்சிக்கு போய் திரும்ப அந்த முக்கியமான இடத்துக்கு நம்ம போயிட்டோன்டா, மலை உச்சிக்கு போயிட்டோண்டா திரும்ப அதுக்கு மேலே இல்லை, கீழே தான் வரணும். இதே மாதிரி தான் மனித வாழ்க்கையை பொறுத்தளவில் குழந்தை பருவம், அந்த பருவத்திலேருந்து மெல்ல மெல்ல பலமாகி அவனுடைய ரொம்ப பலமான பருவம்தான் இளமை பருவம். அந்த இளமை பருவத்தை அவன் தாண்டினதுக்கு பிறகு திரும்ப மலையிலிருந்து கீழே இறங்குற மாதிரி முதுமை பருவம். இறைவன் முதுமையை பற்றி சொல்கிற நேரம், ஒமன் நு அம்மிரு நு நக்கிசு ஃபில்ஹல், யாருடைய ஆயுளை நாம் இழுத்தோமோ அவர்களை படைப்பின் மறுபக்கம் பெரட்டி விட்டோம் என்கிறான். ஒரு சின்ன பிள்ளையை பொறுத்தளவில் சின்ன பிள்ளைக்கு எப்படி வெக்கம் என்றால் என்னென்று தெரியாதோ, முதுமையிலே அவருக்கு வெக்கம் தெரியாமல் போயிடும். நான் மறைத்திருக்கிறேனா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. சின்ன பிள்ளை எப்படி இருந்த இடத்தில் மலஜலம் கழிக்குமோ, முதிய பருவத்தில் அவர் அந்த இடத்திலே மலஜலம் கழித்து விடுவார். சின்ன பிள்ளைக்கு நாம் என்ன சபையில் என்ன பேசணும் என்று எப்படி தெரியாதோ, முதுமை என்பது அப்படிப்பட்ட பருவம். அப்போ சிறிய வயதிலே அவர் பலகீனமாக நிற்பார், முதுமையிலும் பலகீனமாக நிற்பார். ஆனால் வாலிபம் என்பது, அவருடைய வயோதிபத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, வாலிபம் என்பது ரொம்ப பலமான பருவம். ஒரு மலையில் உச்சி மாறி இதுக்கு மேலே போக இயலாது, இது ரொம்ப பலமான பருவம். இந்த பருவம் சம்பந்தமாக திருக்குறான் பேசுதுன்னா அம்மா பேசுது. அன்பிக்கினியவர்களே, வாலிபர்களை நாம் இழந்து விட்டோம் என்றால், அல்லது நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் வாலிபத்தை அடைய முன்னாடி வழிகாட்ட தவறிவிட்டோம் என்றால், 20-25 வருஷமாக நீங்கள் சோறு போட்டு வளர்த்த உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் வீடை விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டு போயிடுவாங்க. யுவதிகளும் அப்படித்தான், தன்னுடைய தாய் தகப்பன் இவ்வளோ அன்பு காட்டி பாசமாக செல்லமாக பால் கொடுத்து அவங்க விரும்புகிறதை எல்லாம் பெருநாளைக்கு உடுப்பாட்டி, தாங்கள் விட்டு உடுக்காட்டி அவங்களுக்கு உடுப்பாட்டி, இப்படியெல்லாம் செய்த ஒரு தாயை எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல், எனக்கு இன்றைக்கு கண்ட அவர் தான் வேணும் என்று விட்டுட்டு போகிற யுவதிகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இதற்கு என்ன காரணம் என்றால், உண்மையாக பெரியவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் என்ன நடக்கிறாங்கன்னா, நாம் அவங்களுக்கு படிப்பிக்கணும், அவர்களை தொழிலதிபராக மாற்றணும், அவர்களை இந்த பொசிஷனுக்கு கொண்டு போகணும் என்று தான் எங்கள் கல்வியில் இருக்குது. அவரை நல்ல ஒரு மனிதராக மாற்றணும் என்று எத்தனை பேர் லட்சியத்தை வச்சிருக்கிறீங்க. பிள்ளைகளை கொண்டு போகிறவங்க சாலிகான தொழுகையாளியாக ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக வளர்க்கணும் என்று எத்தனை பேர் லட்சியமாக கொண்டிருக்கிறீங்க. நம்ம எப்படி நினைக்கிறோம், அவரை பாரு டாக்டர், அவரை மாதிரி நீ வரணும், இவரை பாரு லோயர், இவரை மாதிரி நீ வரணும், என்றைக்காவது திருக்குறானுடைய ஆயத்துக்களை காட்டி மூசா நபி மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும், இப்ராஹிம் நபியுடைய கொள்கை இது. இந்த சபைகளுக்கு நாம் அதிகம் கொண்டு போகிறோம்னா, அந்த சபைகளுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவர்கள் காணல. டியூஷன் என்றாங்க, வேற ஏதாவது விடயத்துக்கு போகிறாங்க, பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவதற்கே ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு நிலைமை. சரி பரவாயில்லை, நீங்கள் இருங்க நான் போயிட்டு வர்றேன்றாரு. ஒரு தகப்பன், ஒரு தாய்
இளமை பருவதுக்கு வர முன்னாடி ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டணும், பிறகு கை சேதப்படையலாது. ஏனென்றா அதுதான் பலமான பருவம். பலத்தை அடைந்ததுக்கு பிறகு பாப்பா பேச்ச அவன் கேட்க மாட்டான், உம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் வாழ்க்கையில் பலமான பருவம். அல்லாஹ் அதை எப்படி வச்சிருக்கிறான்டா, முதுமை ரொம்ப வீக், சின்ன பிள்ளை குழந்தை பருவம் ரொம்ப வீக், ஆனால் இளமை பருவத்தின் பலம் எப்படி என்றா அவன் பலசாலி. நம்ம ஒரு கயிறு எடுத்துக்கொண்டோம்னா அது நிறைய நூல்களால் தான் அந்த கயிறு பிணைஞ்சிருப்பாங்க, நிறைய சின்ன சின்னதாக இருக்கும். இது ஒவ்வொன்றையும் எடுத்து தான் ரொம்ப பலமான ஒரு கயிறை செய்யலாம். இதை மாதிரி இளைஞர்களை பொறுத்தல அவரே ஒரு பலசாலி, அவர் தனியே நிற்க மாட்டார், பத்து பேரோடு நிற்பார். அவர் ஒரு 10-20 பேரோட தான் அந்த பலசாலி நிற்பார். இதான் இளமை பருவம் என்று சொல்லுவது. அந்த இளைஞர் இங்கேருந்து கடைக்கு பான் வாங்க போகணும்னா ஒரு 20 பேரோடு போவார். 50 வயசு வாப்பா கடைக்கு போகல தனியாக போவார். இவரே ஒரு 20 வயசில் இங்கேருந்து கடைக்கு ஒரு பொருளை வாங்குற நேரம் 8 பேரோடு போயிருப்பார். அது அவங்க டீம். அது 40-50 ஆகிற நேரம் ஒருவர் கூட இல்லாமல் தன்னந்தனியாக போய் வருவார். ஏண்டா பலகீனம் ஆகிற நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. பலமான நேரம் என் நண்பனுக்கு யாரும் கை வைத்தால் நான் கூட்டமாக வருவேன் என்பார்கள். இப்படித்தான் பலமான பருவத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக நின்று இன்னும் பலத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இந்த பலமான பருவம் உங்க பிள்ளை அடைஞ்ச பிறகு நீங்க உங்க பிள்ளைகிட்ட கெஞ்ச வேண்டி வரும், மகன் இதை மாத்திருங்க, அவங்க நண்பர்கிட்ட போய் சொல்ல வேண்டி வரும், இப்படி ஒரு தப்பான உறவு இருக்குன்னா கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. நீங்க வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக வேண்டி நீங்க சேர்த்திருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, என் புள்ள நல்ல வரணும் என்று நினைச்சிருப்பீங்க. எந்த சொத்தை எந்த காலத்தை எல்லாம் நீங்கள் சேகரித்தீர்களோ அந்த அத்தனையும் உங்க கண்ணு முன்னாடி சூனியமா போகும். ஏன் தெரியுமா, உங்க புள்ள உங்களுக்கு புள்ளையாக இல்லாவிட்டால், உங்க முகத்துல கறி பூசுற அளவுக்கு அவர் நடந்தால், உங்க வீட்டு புள்ள உங்க மகள் பாஞ்சி ஓடினா அன்றைக்கு நெஞ்ச புடிச்சு நீங்க உட்காருவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சோதனை வர முன்னாடி நாம் சின்ன பருவத்திலே இருந்து அவர்களுக்கு வழிகாட்டினால் அவர்கள் பலத்தை அடைகிற நேரம் பெற்றோர்களை பார்த்து சீ என்று ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் சின்ன பருவத்தில் எப்படி எங்கள் தாய் தகப்பன் எங்களுக்கு இரக்கம் காட்டினாயோ அப்படி நீ காட்டிவிடு யா அல்லாஹ், பலமான பருவத்தில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் மட்டும் வழிகாட்டினால்தான் உங்களுக்கு அந்த புள்ள கிடைக்கும். ஏன் அதை சொல்றேன், உங்க புள்ள படிக்கலண்டா அவங்கள படிப்பிக்கணும்டா, நீங்க எங்கேயாவது ஒரு பாடசாலை கொண்டு போய் சேர்க்கலாம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக கொழும்புல உள்ளவங்க பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் என்று சொன்னா அந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் புள்ளதான் லண்டன் போய் படிப்பாங்க, அவங்க தான் வெளிநாட்டுக்கு போய் படிப்பாங்க. இப்ப மெடிக்கல் காலேஜுக்கு அவருக்கு கிடைக்கலன்னு வைங்க, இசட் ஸ்கோர் வந்து இல்லை ஆனால் திறமையான புள்ள, இந்த போட்டியில் தோத்துட்டாரண்டா பாப்பா வீடு வித்துட்டாரண்டா கொண்டு போய் சேர்த்துருவாரு. 4-5 வருஷத்துக்கு பிறகு மகன் வந்து இறங்குவார் ரஷ்யாவில் படிச்சுட்டு. டாக்டர் எத்தனை பிள்ளைகளை பார்க்குறோம், அன்றைக்கு பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு முடியுமானது இன்றைக்கு சாதாரண வீட்டில் உள்ள பாப்பா மார்கள் ஏதோ ஒன்று வித்துட்டு தங்க மகனை அனுப்புகிறாங்க, கட்டம் கட்டமாக மாஸ்டர் 2 லட்சம் தானே கெட்டுருவோம். அப்படி டாக்டர்ஸ் மார்க்களை எக்கச்சக்கமாக நான் பார்த்திருக்கிறேன். ஒரு காலம் இருந்துச்சு படிப்புக்கு இலங்கையில் ஏங்கி தவிக்கணும், பணக்காரர்கள் பிள்ளை மட்டும் வெளிநாட்டில் படிப்பார்கள், இப்ப அப்படி இல்லை. அந்த தாண்டி இன்றைக்கு பிள்ளைகளை படிப்பிக்கலாம். உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் கண் கலங்கி என் கையை பிடித்து கெஞ்சிருக்கிறார்கள் தெரியுமா, என் மகனுக்கு என்ன பண்றது என்ன செய்யறது. ஏனென்றால் படிப்பாக இருந்தால் அவரை எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம் அனுப்பியாவது திருத்தலாம். அன்பிக்கினியவர்களே, அவருடைய கொள்கை மோசம் என்றால் அவரை எதில் போய் திருத்தரு. ஒருவர் என்னோடு வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொண்டார், சவுதியிலிருந்து பேசினார். அவங்களுடைய ஃபேமிலி அங்கே இலங்கையிலே ஒரு பெரும் செல்வந்தர். நான் நினைக்கிறேன் கொழும்பு பஜாரில் மட்டும் 40 மேற்பட்ட கடைகளுக்கு சொந்தக்கார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகனை 2வது மகனை டாக்டர் ஆக்கிட்டாங்க. டாக்டர் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, டாக்டர் ஆக்கின மகனை சிகரெட் குடிக்கிறார், இதுலேருந்து காப்பாத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா, அல்லாஹ் மீதானையாக ஒரு டாக்டர் ஒரு சில பண்புகளை அடுக்கிறார்கள்,
பணம் குமி இருக்கிறது. எல்லா நாளும் அந்த தாய் தகப்பனுக்கு என்ன வருத்தம் வருகிறது தெரியுமா? என் மகனை எப்படி பாதுகாப்பது, என்ன செய்வது, இதிலிருந்து எப்படி பாதுகாப்பது? அடிக்ஷன், ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு, ஸ்மோக் பண்றாரு, அந்த அளவுக்கு பண்றாரு, இவரை காக்க முடியுமா? உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று என்னோட பேசுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் சம்பாதிக்கலாம், படிப்பையும் கொடுக்கலாம், நல்ல கல்வி கொடுப்பது உலகத்தில் எங்கேயாவது இடம் இருக்குதான்னு கேட்டீங்கண்டா, நீங்கள் எங்க பிடித்து போனாலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு பிடிச்ச புள்ளைய நல்லவரா மாத்திட்டாங்கண்டா, அவங்க சொல்லுவாங்க மெஷின் இல்லப்பான்னுவாங்க. புள்ளைய நல்லவரா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணினீங்க, பாடசாலைக்கு அனுப்பினீங்க. பாடசாலையில் இருந்து நல்ல பெருபேர்கள் பெற்றவர்கள் பல்கலைக்கழகம் போனார்கள். பல்கலைக்கழகம் போனவர்கள் இந்த ஊர்ல இருந்து பல்கலைக்கழகம் போனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பாடசாலை டீச்சர்ஸ் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நிமிர்ந்து, அதாவது குனிஞ்ச தலையை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, டீச்சர்ஸ் என்ன ஓடி வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒன்னாம் பிள்ளை, ரெண்டாம் பிள்ளை, மூணாம் பிள்ளை, ஒழுக்கத்துல ஒழுக்கம், ஸ்கூல்ல ரொம்ப அடக்கமான பிள்ளைகள் தான் பல்கலைக்கழகம் போனாங்க. ஆனால் பல்கலைக்கழகம் போன பிறகு என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல்கலைக்கழகத்தில் போய் இந்த ஒழுக்கமான பிள்ளைகள் இன்றைக்கு அங்க ரேக்கிங்கும் அது இதுவும் பண்ற நேரத்தில், பல்கலைக்கழகத்துக்கு 20-ஆம் புள்ள போனா என்ன ஆகும், 25-ஆம் புள்ள போனா என்ன ஆகும், 1-ஆம் புள்ள நிலைமை இப்படி இருக்குது. சில இடங்கள்ல மரம் அசையும், என்னப்பான்னு பார்த்தா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பங்குக்குள்ள உட்கார்ந்துட்டு அவர்கள் ஒரு மாதிரி நடக்கிறார்கள். இதை வந்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பின அந்த தாய் கண்டால் நெஞ்சு வெடிக்காது? எந்த உம்மா தன்னுடைய பிள்ளை தப்பான உறவில் இருக்கிற நேரம் அதை கண்டால் எந்த தாய்க்கு தாங்காது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வியை மட்டும் கொடுத்தால் உங்க புள்ள சிறப்பானவராக வருவார் இருந்தா இன்றைக்கு அமெரிக்கா தான் உலகத்திலே சிறந்தவராக நிற்பார், சிறந்த ஆட்களை பெற்றெடுத்தவர்கள், அவ்வளவு கல்வி. ஆனா அங்கிருந்து எனக்கு ஞாபகம், இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும், ஒரு சகோதரர் வந்தார். அவர் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸர். நான் வல்லாஹி ஆச்சரியப்பட்டேன், நீண்ட தாடியோடு வந்தார் தன் இலங்கைக்கு. அவர் இலங்கையர், அவர் இப்பொழுது அவருடைய மகள் அசல் அமெரிக்கனாக இருந்தார், அவருடைய மகனை கூட்டி வந்திருந்தார். இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள் இருக்கு, என் மகன் ஸ்மோக் பண்ணுகிறார். இலங்கையில் இந்த கலாச்சாரம் இல்லை, வெறும் 14 தான். பாருங்கள், அவர் நிற்கிறார் ஆபீஸுக்குள், வந்தவர் வெளியில் உள்ள மகனை காட்டினார், என் மகனை இதுல இருந்து பாதுகாத்து தாங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு கேட்டார். நான் வல்லாஹி ஆச்சரியப்பட்டேன், அமெரிக்காவிலே உள்ள நீங்க இவ்வளவு பெரிய தாடியோடு அங்க ஒரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், கணிதத்துறையின் பேராசிரியராக நிற்கிறீங்கள, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட நான் மகிழ்ந்து பேசினேன். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் பிழையான ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், என் மனைவி வெஸ்டர்னைஸ் ஆகிட்டா, என் பிள்ளையை நான் பறிக்கொடுத்து விட்டேன், ஏன் நான் இந்த முடிவு எடுத்து இன்றைக்கு தடமாறுகிறேன் என்று சொன்னார். அவர் மகனை கூட்டி வந்தார். வல்லாஹி எனக்கு அவருக்கு எந்த கவுன்சிலிங் பண்ண முடியாமல் போனது, பேசுவதற்கு விட ரொம்ப பேசினார். நான் சொன்னேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், இதை விட எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால், பெற்றோர் என்பது இந்த நாட்டிலே நாங்கள் எவ்வளவு பெற்றோர்களுக்கு மரியாதை பார்க்கிறோமோ, நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு லெவல் தாண்டினால் பெற்றோர்களுக்கான மரியாதை ஒரு நாளில் இருக்கும். மதர்ஸ் டே ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கொடுத்து காட் பிளெஸ் மை மாம், அவர் திரும்ப சொல்வார், காட் பிளெஸ் மை இவ்வளவுதானா, பெத்தெடுத்து துடித்து வளர்ப்பதற்கு இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடாமல் பிள்ளைகளுக்கு தான், அதாவது அனுபவிக்காமல் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி தோட்டம் துறவுகள் வாங்கி அவர்களுக்காக வேண்டியே யோசித்து பெற்றோர்கள், அவர்களுக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றால், ஒழுங்க பேச முடியவில்லை என்றால், கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க, அமெரிக்காவில், அமெரிக்காவில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை பணங்களை கவர்மெண்ட் எடுத்து போடுறாங்க, அபார்ட்மெண்ட்ல வாழுவாங்க. உமா வாப்பா நாங்கள மாதிரி ஒருமிக்க வாழ மாட்டாங்க, அவங்க செப்பரேஷன் தான் கூட, ஏதாவது ரெண்டு பிரிஞ்சு போயிருவாங்க. தன்னந்தனியா வாழ்ற நேரம், செத்து போன பிறகு பணம் அழுக்கான பிறகு எடுத்து போட்டதை நீங்கள் போய், நான் சொல்லுவது உண்மையா பொய்யான்னு கூகுளில் போய் தேடி பாருங்கள், உங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படித்தவர்களுக்கு இந்த நிலைமையா? நீங்கள் போய் மில்லியனர் சிட்டி வாஷிங்டன், நியூயார்க், இந்த மில்லியனர் சிட்டி என்று சொல்லுவார்கள், அதாவது பெரும் பெரும் மில்லியனர்கள் வாழக்கூடிய டாலர்ஸ்ல, மில்லியனர்கள் வாழக்கூடிய இடங்களை நீங்க போய் இன்றைக்கு கூகுள் பண்ணி பாருங்க, ஜொம்பி சிட்டியா மாறிருக்கு. ஜொம்பி என்றா என்ன, இப்படி இப்படி ஒரு வகையா நிப்பார்கள், இப்படியே இருந்துட்டு அப்படியே நாளுக்கா மடிஞ்சிருவாங்க. தூள்காரனை பார்த்திருப்பீங்களா,
இதை நீங்கள் போய் அமெரிக்காவுடைய மில்லியனர் சிட்டில பார்க்கலாம். இளைஞர்களும் யுவதிகளும் வீதியோரமாக இதெல்லாம் நீங்க டிவியில பார்க்கறன்னு காட்ட மாட்டாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? எப்படி இந்த வீதியோரமாக அடிச்சிட்டு ஏதாவது நாளை தமிழி விப்பாங்க. ஆனால் வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், அமெரிக்காவுடைய சில வீதிகளில் இந்த ஜொம்பிகள் கூடாரம் அடித்து நம்ம நாட்டு பாதையை விட கேவலமான முறையில் அவர்கள் ரோட்டோரமாக இந்த ஜொம்பிகள் வாழுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பணம் ராக்கெட் சயின்ஸ் பேசக்கூடிய அமெரிக்கர்கள், இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கண்டவர்கள், ஏஐ டெக்னாலஜியை பேசக்கூடிய அமெரிக்கர்கள், உலகத்துக்கு அதிசய நிறைய விஷயங்களை நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் அவர்களுடைய பிள்ளையை அடக்க தவறிவிட்டார்கள். யாராவது வாப்பாமார்கள் ஏதாவது பேசினால் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்கிறார்கள், மனித உரிமை மீறல். வாப்பாவுக்கு மகளுக்கு பேச முடியாதா? வாப்பாவுக்கு மகளுக்கு பேச முடியாதா? அதனால் அவசரமாக போலீசார் வந்து பேசுவார்களாம், எப்படி நீங்கள் கை வைப்பீர்கள்? ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை என்று கண்டு எக்கச்சக்கமான சகோதரர்கள், ஜும்மா இடம் தராது எங்க ஸ்ரீலங்கா மக்கள், என்னோட எத்தனையோ வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்கள் கவலைகளை சொல்லி, ஐரோப்பாவில் உள்ளவர்கள், வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம், இங்கு இப்படியெல்லாம் இருக்கு என்று சொல்கிறார்களே. அல்லாஹ்வுடைய எல்லாம் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? பணம் உங்க பிள்ளையை பாதுகாக்காது, அவருக்கு கொடுக்கிற கல்வி மட்டும் உங்க பிள்ளையை பாதுகாக்காது. அப்படி என்றால் ஒரு மெஷின் வேணும், அந்த மெஷினுக்குள்ள போட்டு எடுத்தாதான் பிள்ளைகள் வருவாங்க. ஏதாவது நல்ல முறையில் பிள்ளையை வளர்க்கணும்னா அப்படி ஒரு மெஷினை உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அது ஒரே ஒரு விஷயம்தான், ரசூலுல்லாஹ் இந்த சத்தியத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள், குடித்தவர்கள் விட்டார்கள். அவங்க பிள்ளைகளை எல்லாம் பார்த்தா சுபஹானல்லாஹ், அப்துல்லா அப்துல்லா அப்துல்லான்னு பேர் வரும், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு இப்படி நிறைய பேர் வரும், அபாதிலாக்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, அல்லாஹ்க்கு விருப்பமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான், சஹாபாக்கள் தங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைக்கெல்லாம் அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அந்த அபாதிலாக்களை மட்டும் பார்த்தால் கண்ணீர் வடிப்போம். சுபஹானல்லாஹ், அவர்கள் எந்த உளவியலும் படிக்கவில்லை, திருக்குர்ஆனை புரட்டி வீட்டில் நடத்தினார்கள். அவர்கள் மாபெரும் மாமேதைகளாக பார்த்து இன்றைக்கும் நாங்கள் வரலாறை பார்த்து அழுகிறோம். பாலைவனத்திலே திருத்த முடியாதவர்கள் என்று சொல்லுவோம், அரபிகளை பொறுத்துள்ள காட்டு மிராண்டித்தனமான குணம் படைத்தவர்கள். அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அரபுக்கு அனுப்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, காட்டு மிராண்டிகளுடைய கல்வி ஏதாவது ஒன்று மாற்றும் என்றால் இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் அது மாற்றும். எது மாற்றும்? எது மாற்றும்? திருக்குர்ஆனை தவிர வேறு எதுவும் மாற்றாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எங்களை அளவைக்கிற அளவுக்கு மனித புனிதர்கள் ஆக்கினாங்க. அதனால் கேட்குறேன் பெரியவர்களே, நீங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்துட்டீங்களா? அதுபடி வாழ சொன்னீங்களா? குர்ஆனுடைய ஒரு பாடம் ஒரு ஆயத்தை இன்றைக்கு வீட்டில் பேசினீங்களா? உங்கள் மகனுக்கு அறிவுரையாக சொன்னீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இளைஞர்கள் அந்த இளமை பருவத்துக்கு வந்ததுக்கு பிறகு துடிக்காதீங்க, அழாதீங்க. நாம் பண்ணின மிஸ்டேக் இது. இளமை என்பது வானத்திலிருந்து நேரடியாக கீழே விட மாட்டாங்க. உங்க பேச்சை கேட்ட ஒரு காலம் இருந்துச்சு, உங்களுக்கு தலை குனிஞ்சு போன ஒரு காலம் இருந்துச்சு, அதற்கு பிறகு அவர்களுக்கு மார்க்கம் கிடைக்கவில்லை என்றால் உங்களை பார்த்து காரி துப்புவார்கள். பாப்பா கொஞ்சம் பேசாம நிற்கிறீங்களா, பெரிய கரைச்சலா இருக்கின்பார்கள், தைரியமாக உங்களுக்கு எதிர்த்து பேசுவார்கள் என்ப கண்ணால். அதாவது சில வாப்பாமார்கள் சொன்னதை வல்லாஹி நான் அழாத குறையில் கேட்டேன், என் மேலெல்லாம் புல்லரிச்சிச்சு. ஒரு சகோதரர் சந்தித்தார், அவர் மகனை பத்தி அவ்வளவு கவலையோட சொன்னார். உண்மையாக 9வது ஆண்டு அவருக்கு ஒரு த்ரீவில் இருந்துச்சு, என் த்ரீவிலுடைய விண்ட்ஸ்கிரீனை உடைச்சிட்டான், என் மகனை காப்பாற்றணும் என்று சொன்னார். நான் நல்லாதான் வளர்த்தேன் என்றார், எனக்கு கையோங்க வருகிறான் என்றார். சுபஹானல்லாஹ், கேட்ட உடனே புல்லரிச்சு. தகப்பன் என்றால் யார் என்று புரிந்தார். அந்த தகப்பனுக்கு எப்படி கடமை செய்யணும், என்ன மாதிரி பேசுவதற்கு வலா தக்குள்ளவுமா, ஊஃப் சீ என்று கூட சொல்லக்கூடாது என்றார். அந்த தகப்பனுக்கு கையேந்திரத வல்லாஹ் எனக்கு என்றால் நினைத்தும் பார்க்கலாம், அவ்வளவு மோசமான. ஒரு பெரியவருக்கு மரியாதை கொடுத்து தான் நான் பேசணும், மல்லம் இரஹம் சகீரனா, சின்ன பிள்ளைகளுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு யார் மதிக்கவில்லையோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்லன்றாங்களே ரசூலுல்லாஹ். இந்த கொள்கை போய் சேர்ந்துச்சு அல்லாஹ்வுடைய இல்லையார்லி. இஸ்லாமிய இஸ்லாத்துடைய பெருமதி என்ன தெரியுமா? இது வீட்டில் வாழ்க்கையாக வந்தால் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்களே இளைஞர்களை, கட்டுக்கோப்புல இல்லை, அப்படி போறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, இவ்வளவு ஃபாஸ்டா மோட்டர் பைக்ல போறாங்க, சொன்ன பேச்சு கேட்கிறாங்க, இல்ல காதலிக்கிறார்கள், சின்ன பிள்ளைகளுக்கும் தப்பான விஷயத்துல ஈடுபட்டுட்டாங்க, எக்கச்சக்கமான பிரச்சனை வருவதே
இது அத்தனைக்கும் தீர்வு உங்க வீட்டுக்குள் இஸ்லாம் வருவது. பெரியவர்களே, இந்த பொறுப்பு செஞ்சிட்டோமா? உங்க வீட்டில் ஒரு மாணிக்கம் இருந்தால் அது என்ன பெருமதியோ, அல்லாஹ் மீது ஆணையாக அளவு இல்லாத பெருமதி உள்ளதுதான் இஸ்லாம். அதை கொண்டு போய் பத்துக்கு பத்து வீட்டில் நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் தன் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, அதனால் சொல்கிறேன், பெரியவர்களே பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை காட்டு. அடுத்த விஷயம், இளைஞர்களும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. பெரியவர்கள் இந்த பிள்ளையை விட்டதுனால உங்கள் பிள்ளைய பள்ளிக்கு கையோடு பிடிச்சி நீங்கள் கூட்டி வரணும். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட்டி போகிற மாதிரி அதையும் தாண்டி நீங்கள் ஜமாத்துக்கு கூட்டி வரணும். அவங்களுக்கு நாலு நல்ல விஷயங்கள் காதையை கேட்கணும். இளைஞர்கள் பக்கத்துக்கு வரணும். இளைஞர்களாகிய நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு குர்ஆன் பயம், ஹதீஸ் பயம். ஏன் என என் ஆசைக்கெல்லாம் முட்டுக்கட்டு, காதலிக்கலாதேப்பா என்ன ஆகும்? அதனால் குர்ஆன் வேணாம், என்னை காதலிக்க தடை தானே, பன்றி அடிச்சு மாதிரி ஹராம் பண்ணிருவாங்களே, அதனால் பள்ளி பக்கம் வானா? எப்படிப்பா படம் பார்க்காம இருக்கிறது? உசுரே போயிருமே, எப்படி அந்த புள்ளியோட ஃபோனில் பேசாமல் இருக்கிறது? இதனால் இளைஞர்கள் இன்றைக்கு மார்க்கத்துக்கு பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை அவர்கள் பரட்டினால், ரப்புடைய இறக்கத்தை இளைஞர்கள் புரிந்தால், சுபஹானல்லாஹ், பள்ளிகளை நிரப்புவார்கள் இளைஞர்களாக நிற்பார்கள். இந்த வேதம் குர்ஆன் இளைஞர்களோட என்ன பேசுது என்பதை இளைஞர்களும் புரியணும், பெரியவர்களை நீங்களும் புரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக விரும்புகிற பருவம் எது தெரியுமா? இளமை பருவம். முதியவர் ஒருவர் தொழுவதை விட இளைஞர் ஒருவர் சஜதாவில் இருப்பதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறார். அதுக்காண்டி முதியவர்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, அல்லாஹ் மறுமை நாளில் எந்த நிழலும் இருக்காது. இப்படி ஒரு மறுமை நாள் வரப்போகிறது, அல்லாஹ் மீது ஆணையாக வரும். நானும் நீங்களும் திடீரென்று எழும்பி பார்ப்போம். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருகிற அந்த மறுமை நாளைக்குரிய நிகழ்வை நாம் கண்கூடாக பார்ப்போம். பெருமானார் அவசியத்து பேசி எந்த வார்த்தையும் பொய்யாகாது. பெருமானார் தன் வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்தார். சின்ன ஒரு வீட்டுக்குள் வாழ்ந்தார், முகம் செவந்து விடும். அவர் மிம்பரில் ஏறினால் கமுஞ்சிரு ஜெய்ஷுன், அருமையாக அன்பாக பேசுற ரசூலுல்லா, ஒரு பட தளபதிக்கு எச்சரிப்பது போன்ற ரசூலுல்லா பேசுவார்கள். மறுமை பயங்கரம், மறுமை பயங்கரம் என்பார்கள். நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் ஹவுல் என்பார்கள் ரசூலுல்லா. அந்த நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நிழலும் இருக்காது. சூரியன் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம், மக்கள் அங்கலாய்க்கப்படுகிற நேரம், ஒளிமயமான ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் ஏழு ஏழு கூட்டம், வெறும் ஏழு கூட்டத்தை அல்லாஹ் அழைப்பான். ஏழு நபர்கள் அல்ல, ஏழு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருவர், ஒரு கூட்டம் காஞ்சு கொண்டிருக்கிறனர். அல்லாஹ் கேட்பான், எதுக்குப்பா காயிற, எதுக்குடா வெயிலில் காயிற, இங்கே வாங்கன்னு கூப்பிடுவான். யார் தெரியுமா அந்த கூட்டம்? யா அல்லாஹ், உனக்காக முழு நேர தகஜத்தில் ஈடுபட்டவர். அவரா தன்னுடைய இளமையை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழிச்ச இளைஞர்கள் எல்லாம் கூப்பிடுவான், உட்காரு இங்க. இங்க மேடையில ஜனாதிபதி வர அந்த மேடையில ஒரு ஆள் உட்கார்ந்துட்டீங்கன்னு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு பசியே வர, ஏ ஜனாதிபதியோட உட்கார்ந்தம்பா, ஜனாதிபதி கூப்பிட்டு எடுத்தா எப்படி இருக்கும்? ரப்புல் ஆலமீன், இது நடக்காதுன்றீங்களா நீங்க? உங்களுக்கு சந்தேகமா? முஸ்லீம்களாக நாங்கள் வாழுகிறோம், எங்களுக்கு சந்தேகமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமைக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? ஷாபுன்ன ஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்த இளைஞனை கூப்பிட்டு. உனக்கு எவ்வளவு ஆசாபாசம் இருக்கு, ஒரு பொம்பளை புள்ளைய பார்க்க, பேச, காதலிக்க, தப்பு பண்ண, விபச்சாரம் பண்ண எல்லாம் ஆசை இருக்கிற நேரம், என்னை காணாமலே என்னை அஞ்சினாயே, இங்க வாண்டல்லா கூப்பிடுவான். யௌமலால் இல்லை இல்லால் இல்லு, அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கூப்பிட்டு ஒளிமயமான மேடையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பானாம். ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் ஏழு கூட்டத்தார் உட்கார்ந்திருப்பார்களே, ஒட்டுமொத்த ஜனாதிபதிமார்களும் நிக்க, ஒட்டுமொத்த உலகமும் நிக்க, கோடான கோடி மக்களுக்கு இந்த இளைஞர்கள் அங்கு அமர வைக்கப்படுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், இளமை பருவம் என்பது அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை நீங்கள் புரிவீங்க. ஜென்னாவில் வயசு எத்தனை தெரியுமா? இளமை அங்க வயசு வேற, முதுமை அல்லாஹ் தரல, சின்ன புள்ளியாம் அல்லாஹ் வைக்க மாட்டான். அந்த வயசு இளைஞர்களுக்கு என்ன ஆசாபாசமோ, திரும்ப திரும்ப ஒருவருக்கு நாட்டு ஜனாதிபதி ஆகலாம், அவருக்கு பணம் சம்பாதிக்கலாம், அவருக்கு பெற முடியாதது ஒரு ரெண்டு தான், எவ்வளவோ பணம் சம்பாதிக்கலாம், அவருடைய பேலஸ்ல ஸ்விம்மிங் பூல் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம், ஜிம் வைக்கலாம். அவர் வயசு 80 ஆக இருந்தார்,
அவர் வயசு 80 இருந்தா, ஜோ பைடன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு இடத்துக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வர்ற நேரம் கால் தடுக்கி விழுந்துட்டார். அமெரிக்காவுடைய மீடியா அடுத்த நாள் ஜோ பைடன் எப்படி பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார் என்றால் ஓடி வந்தார். எதுக்கு தெரியுமா? நான் இன்னும் உழல்ல, நேத்து ஏதோ கால் அது அந்த ஸ்டேஜில் ஒரு பிரச்சனை, இன்றைக்கு ஓடி வந்து காட்டுறார் எனக்கு பலம் இருக்குது என்று காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியே உலகத்துக்கு வேணுமானால் அவர் முதுமையை மறக்க கொஞ்சம் ஓடி வரலாம், அவர் உருவம் அதை காட்டி கொடுக்கும். உலகத்தில் முதுமைக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு கொடுத்த ஸ்விமிங் பூல்ல அவர் குளிப்பதை விட ஒரு இளைஞன் விளையாடி குளிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு எல்லா சொத்தும் வருகிற நேரம் எனக்கு இது சாப்பிட முடியாது, நான் இந்த டேப்லெட் எடுக்கணும், இதுல குளிக்கல எனக்கு கூதல். அந்த முதுமையில் அதை கிடைப்பதை விட இளமையில் ஒருவருக்கு கிடைத்தால் அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். மரத்துக்கு மேல் ஏறி ஒரு ஆத்துல குதிப்பதை எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒரு முதியவர் கேளுமா, இது அத்தனையும் இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரியவர்கள் என்று சொல்றவர்கள் முதுமையில் அடைகிறார்கள். அல்லாஹ் ஜன்னாவில் இளைஞர்கள் என்ற பருவத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் நசீபாக்கணும். அங்கு அனுபவி உன் கல்வி இளமையிலே நிற்கும் அப்படி என்று சொல்கிறான்டா. இளமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள், இப்போ வருவோம் திருக்குர்வான் இறைவர், அதாவது இளைஞர்களுக்கு கொடுத்த முக்கிய யுவதிகள், இளைஞர்னா யுவதியும் சேர்த்து தான், கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா? திருக்குர்வானில் லேசில் ஒரு பேரை கொண்டு வரையிறார். அல்லாஹ்வுடைய வேதத்தில் உங்கள் பேர் வராது, என் பேர் வராது. அதாவது நீங்கள் இப்ராஹிம் என்று பேர் வச்சது உங்கள் பேரில், அது இப்ராஹிம் நபி பேர். ஆனால் திருக்குர்வானில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது, சூரா கஹ்ஃப், குய் அஷாபுல் கஹ்ஃப், குய் வாசிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் ஏதாவது ஒரு ஆயத்து வந்தால் அது எங்கள் எல்லாருக்கும் படிப்பேன், எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் படித்து தர்றான், அதான் குர்ஆன் ஆயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா கஹ்ஃப்ல ஒரு சில வரலாறுகளை சொல்கிறான். அதுல ஃபர்ஸ்ட், இன்னஹும் ஃபித்யத்து ஆமனு பிரப்பிஹிம் வஜிதுனாஹும் ஹுதா. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா குய்வாசிகளை பத்தி பேசுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு நீங்க விருது கொடுக்குறீங்கடா, அந்த விருதை அல்லது உங்கள் வரலாறு இந்த நாட்டில் வரலாறு முக்கியத்துவம் மிக்க நிகழ்வாக பதிவு செய்கிறதா இருந்தால் அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை எடுத்து வரலாறு புத்தகத்தில் போட்டுருவாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் போட மாட்டாங்க. தண்ணி குடிச்சாரு, கோப்பை விழுந்துட்டு கிளாஸ் உடஞ்சி போச்சு, அதெல்லாம் போட மாட்டாங்க. திருக்குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பேர் இல்லை, திருக்குர்ஆனில் பெருமானுடைய மகன்மார்கள் பேர் இல்லை, திருக்குர்ஆனில் குறிப்பிட்ட பெரும் குறிப்பிட்ட 25 நபிமார்களை மட்டுமே அல்லாஹ் போடுகிறான். திருக்குர்ஆன் என்பது அகில உலகத்துக்கு அருளாக கிடைத்த கிதாப். அதுல நீங்க வேற எந்த புக்லயாவது போட்டோ போடுங்க, குர்ஆனுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணிவார்கள் பேர் இல்லாத நேரத்தில் அதுல வாரதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அதுல வீணானது எதுவுமே இல்லை. அல்லாஹ் இளைஞர்களுக்கு கொடுத்த இடம் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், குகைக்குள்ள போனாங்க, இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள், அமனு பி ரப்பிஹிம், தன் ரப்பை நம்பினார்கள், வஜிதுனாஹும் ஹுதா, நாங்கள் அவருக்கு நேர்வழி காட்டினோம், அவங்களுக்கு நேர்வழி காட்டும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கேட்பீங்க குர்ஆனுக்குள்ள போட என்ன குவாலிஃபிகேஷன், எத்தனை பிஹெச்டி முடிச்சாங்க? அவர் பேர் என்ன? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அவர் ஹிக்மத்துக்குரியவர், மூசா நபி நபி, இவங்க யாரு? அல்லாமா ஷேகுல் இஸ்லாம், ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா, அவரை உட்கார வைத்து அவர் குர்ஆன் ஓதினாலும் இந்த இளைஞர்கள் அவருக்கு படிச்சு கொடுக்குறாங்களா? ஷேக் அல்பானி உட்கார்ந்தால் அவருக்கு, உலகத்துள்ள எல்லா அறிவாளிக்கும், இமாம் ஷாஃபிக்கும், இமாம் அபு ஹனீஃபாக்கும், யாரு? ரஹ்மத்துல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹ், அவங்க யாரு? இந்த இளைஞர்கள் எல்லோருக்கும் மறுமை நாள் வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து போடுறான்டா. அல்லாஹ் சொல்லல அந்த இளைஞர்கள் இவ்வளவு படித்தவங்கன்னு. அல்லாஹ்க்கு என்ன தேவை தெரியுமா? அவங்க இளைஞர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன், அல்லாஹ்க்கு பிடித்தது என்ன தெரியுமா? அவங்க பருவம், இன்னஹும் ஃபித்யத்துன், ஒரு மன்னர் அவர்களுக்கு எதிர்ப்பாக அவர்கள் இது பண்ற நேரம் அவங்க கையில் வச்சிருந்தாங்க ஏடுகளை, அவங்க அதை சுமந்துட்டு இன்னஹும் ஃபித்யத்துன் அவங்க ஊர்ல இருந்து ஒதுங்கினாங்க. அந்த இளைஞர்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளவு ஆசாபாசம் இருக்கும், ரப்பு சொன்ன வேதத்துக்கு அந்த அவங்க கையில் வச்சிருந்த அந்த ஏடுகளை எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு குகைக்கு ஒதுங்கினாங்க. சுபஹானல்லாஹ், நீங்க நினைக்கிறீங்களா? இளைஞர்களே, உங்க துஆக்களை அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்குவான். நீங்க அத்தனை ஹராத்தை விட்டுட்டு இந்த இளமை பருவத்தை மட்டும் கொண்டு வந்து முன்னாடி வைத்து ரப்பு சொல்வதற்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்றால் என்னவெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு வந்து சொல்றதாக இருந்தா எப்படிப்பட்ட வரலாறு!
அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், இஸ் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி, குகைக்குள் அவர்கள் ஒதுங்கினார்கள். எதுக்கு ஒதுங்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நேரம் அவங்களை கொல்ல வந்தாங்க மன்னர். அந்த நேரத்தில் அவங்க கொள்கைய உடல்ல அவங்களுக்கு என்ன காதலிக்கிறாதா, அவங்களுக்கு என்ன விபச்சாரம் பண்ணலாதா, அவங்களுக்கு என்ன ஆசாபாசத்தை எல்லாம் வீசி போட்டு எதுக்குடா இது வேணாம், நாம போய் களியாட்டத்தில் ஈடுபடுவோம்னு வரல. எங்க ரப்பு எங்களுக்கு முக்கியம் அண்டா. அல்லாஹ் எண்டையோ நடந்த அந்த இளைஞர்களை இன்றைக்கு எங்களுக்கு பேர் சொல்லாம படிப்பனையா காட்டுறாண்டா. ஏன் பேர் சொல்லலை தெரியுமா? எனக்கு பிடித்தது அவங்க இளமையில இவ்வளவு துடிக்கிற ரத்தம் ஓடுகிற பருவத்தில் ரப்புக்காக தஞ்சம் புகுந்தார்களே. இன்னமும் ஃபித்யத்துன் அவர்கள் இளைஞர்கள், நீங்க குவாலிஃபிகேஷன் கேட்குறீங்க, ஒரே குவாலிஃபிகேஷன், நீங்க யங்கஸ்ட், நீங்க இளைஞர்கள். இந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனோட அவர்கள் குகைக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஃபக்காலோ அல்லாஹ் அவங்க சொன்னதை எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்கல, இந்த உலகத்தில் யாருக்கும் கேட்கல, ரப்பு கேட்டதை எங்களுக்கு சொல்லுகிறான் என்றால் அந்த இளைஞர்களை எவ்வளவு மதித்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய இல்லையா. ஃபக்காலோ அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடம் இருந்து எங்களுக்கு உன் ரஹமத்தை, உன் அன்பை பாசத்தை இறக்கு யா அல்லாஹ், அன்பை காட்டு. அல்லாஹ் காட்டின அன்பு 1400 வருடங்களாக குர்ஆனில், இதற்கு புறவும் நாம் ஓதுகிறோம். அந்த வரியை அவர்கள் கேட்டு துவாவை ஓதினால் எங்களுக்கு நன்மையாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு நன்மையாம். ஜும்மாவுடைய நாட்களில் நாம் ஓதுகிறோம், சுப்ஹானல்லாஹ், வேற என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுது சூரா கஃப், நீங்க பரட்டி பாருங்க. இன்னஹும் ஃபித்யத்துன், இன்னஹும் ஃபித்யத்துன், அந்த துவா கபூலாக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னார். கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே, நீங்கள் உயிரோடு இருந்தால் முதுமையை நீங்கள் அடைவீர்கள். அன்றைக்கு இந்த இளமையை வீணாக்கினால் நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இளமையை நீங்கள் ரப்புக்காக ஒரு சஜதாவில் ஈடுபட்டால், உங்களுக்கு கை இருந்தது, எனக்கு கை இருந்தது, ஆனால் பிடிக்க தெரியாது, அது சின்ன பருவம். கண் இருந்தது, பார்க்க தெரியாது, வந்தவர்கள் யார் என்ற அடையாளம் தெரியாது, காது இருந்தது, என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாது, வாய் இருந்தது, பள்ளி இல்லை, சப்பத் தெரியாது. இவ்வளவு பலகீனமாக இருக்கிற நேரம் அல்லாஹ் ஃப்ரீயா என் தாய்க்கும் உங்க தாய்க்கும் ஒரு பாலை கொடுத்தான், அதை கொண்டுதான் நாங்கள் வளர்ந்தோம். மெல்ல மெல்ல அந்த பாசத்தை கொடுத்தான், அந்த பாசம் உலகத்துள்ள எல்லாத்தையும் விட ஒரு தாய்க்கு தன் புள்ள விழுதா, தன் புள்ள என்ன பண்ணது என்று உங்களுக்கு செக்யூரிட்டி பாடிகார்டாக அந்த கல்வளை இப்படி ஒரு பாசத்தை இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாத அளவுக்கு ரப்பு எழுதினான். அப்படி இல்லைன்றால் சின்ன பருவத்தில் நானும் நீங்கள் மூத்தாக இருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாய்க்கு நாங்கள் வெளியே வருகிற ஒரு திரவம் வருகிறது, 10 மாசம் சுமந்த புள்ளையை வெளியாக்குற நேரம் அந்த தாய் அந்த வேதனையில காலை நெசுக்கினால் குழந்தை அப்படி அந்த இடத்துல அச்சாராகி போயிரும். அந்த நேரத்தில் அந்த வேதனையோடு அந்த திரவத்தோடு நாம் அப்படியே வந்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தோமே, ரப்புடைய இறக்கம் இல்லை என்றால் அந்த நேரத்தில் அழுகிற நேரம், யாரும் இல்லாத நேரம், ரப்பு உங்க தாய்க்கு என் தாய்க்கு பாலை கொடுக்காவிட்டால் இளமை பருவத்துக்கு வந்திருக்க மாட்டோம் அல்லாஹ்வுடைய இல்லையா. இன்றைக்கு பலம் தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு எதையும் பேசலாம் என்று நினைக்கிறீர்கள், எதையும் செய்யலாம் நினைக்கிறீர்கள், ரப்பு சொல்லுகிறான் இன்னொரு முதுமை இருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், இதை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். இளைஞர்களே, குர்ஆனை நீங்கள் பெரட்டினால் நீங்கள் தேம்பி தேம்பி அழுவீர்கள். அவ்வளோ இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரஹ்மான் பேசுகிறான், வாங்க என்னிடம் என்று கேட்கிறான். இந்த இளமையில நீங்கள் அர்ப்பணிக்க முடியாவிட்டால் இந்த இளமையை நாங்கள் வீணடித்து விடுவோம். இளைஞர்களே, ஒரு விஷயம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் பிடித்த ஒரு பெண் உங்களுக்கு வேணும், அப்ப என்ன செய்யறது? நீங்க காதலிக்கிறீங்க, கள்ள தொடர்பு வைக்கிறீங்க, தப்பா போன்ல பேசுறீங்க, நீங்க போய் குர்ஆன்ல போய் பரட்டி பாருங்க. இந்த உணர்வு வந்தால் ஒரு யுவதிக்கு என்ன செய்யறது? ஒரு இளைஞனுக்கு என்ன குர்ஆன் பேசுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞர், ஒரு பொடியன். அப்ப அவர் எப்படி பொடியன்ற? பாடி பில்டர், சாதாரண பொடியன் இல்ல. இளமை வர்ற நேரம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் இது பண்ணி வெயிட் கெயின் பண்ணி அப்படி செய்வாங்க மசில்ஸ். 5 வயசுல மூக்கு வடிகிற நேரம் தெரியாதவே இப்போ உடம்ப கவனிப்பான் இளமை என்றால் அப்படி. அந்த பருவம் மூசாலேஸ்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பாடி பில்டர், கவி, பலசாலி என்றான். ரெண்டு பேர் சண்டை பிடிக்க போகல, இளைஞர்கள் எப்பயும் மூக்க நுழைப்பாங்க,
என்னப்பான்னு கேட்பாங்க. இளமையண்டா அப்படிதான் ஓடி வருவார்கள், ஒரு ஆளுக்கு உதவி செய்ய வருவாங்க. அப்ப மூசா நபி இல்லை, அவர் ராத்திரி போறேன்னா ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிக்கிறார விசாரிக்கல, இளமை என்றால் கொஞ்சம் அவசர முடிவு வந்துடும், விசாரிக்கல ஒழுங்கா. அவர் பக்கத்தில் பனு இஸ்ரேல், அவர் பனு இஸ்ரேல் இது கிபத்தி எண்ணின் ஒரு கூட்டம், ரெண்டு கூட்டம் இருந்தாங்க. அவர் பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிட்டீங்க, வாங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த சம்பவத்தை உலகத்தில் ஹோரா புலையில் கெக்கிராவில் நடந்த சம்பவம்லாம் குர்ஆனில் வரல, அதெல்லாம் டிலீட் பண்ணணுமா? எது முக்கியமாக தெரியுமா? அன்றைக்கு நைட் நடந்த சம்பவத்தை இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறான்டா. உலகம் முழுக்க அமெரிக்காவிலையும் இது ஓதப்படுவதுண்டா, ஃப்ரான்ஸ்லையும் ஓதப்படுவதுண்டா. இது எவ்வளோ முக்கியமான சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு பேர் சண்டை பிடிக்க மூசா போனார் பொடியனவர். அப்போலாம் நபி இல்லை, என்னன்னு கேட்டார், ஒரு குத்து குத்தினார். நான் சொல்கிறது ஒரு குத்துன்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணலை. மூசா ஊரை விட்டு போயிட்டார். எதுக்கு போறார், என்ன கொன்று வாங்கன்னு தெரியுது, அதனால் ஊரை விட்டு போகிறார். கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் வேணுமென்று அந்த கொலையை செய்யவில்லை. அப்ப சொல்கிறார், யா அல்லாஹ் அமலு ஷைத்தான், இது ஷைத்தாண்ட காரியம், நான் அவசரப்பட்டுட்டேன், இறைவா என்னை மன்னி, இறைவா என்னை மன்னி. அல்லாஹ் சொல்றான், அவரை நான் மன்னித்து விட்டேன். ஒரு இளைஞன் மன்னிப்பு கேட்டால் கிடைக்கிற மன்னிப்பு சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொலையை செஞ்சு போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறார். போனால் இப்போ அவர் எங்கே போறார், கெக்கிராவிலிருந்து ஒரு ஆள் தெரிய சும்மா போறார், போய் ட்ரிங்கோக்கு போயிட்டார். இப்போ ஊடு இருக்கணும், தண்ணி கிடைக்கணும், சாப்பாடு கிடைக்கணும், எப்படி வாழ்றது? பேலஸ்ல வாழ்ந்தவர் ஒரு இளைஞன், இன்னும் நபி இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் போனா இவர் இளைஞன் தன்மை என்ன? யாராவது கஷ்டப்பட்டா, பொடிமாக்கள் இருந்தா, என்னப்பா நாங்க எடுக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வேணுமா, என்ன இஃப்தாருக்கா, நாங்க ஊத்தி கொடுக்கிறோம், நாங்க பலூடா கரைக்கிறோம், நாங்க செய்யறோம். இளைஞர்கள் முன் வருவார்கள், அதான் அவங்க தன்மை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்கிறார், தப்பா கேட்கல, ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நிற்கிறாங்க, அவர் கல்புல நிஜமான ஒரு வேதனை. இந்த இளைஞர்கள் உருவாகணும் பெரியவர்களே, இந்த இளைஞர்கள் போய் கேட்கிறேன், காலமா ஹத்துபுக்குமா, உங்க ரெண்டு பேர் செய்தி என்னம்மா? அவர் லவ் பண்ணல, அங்க போய் அவர் நையாண்டி பண்ணல, அவர் கேட்கிறார், உங்க ரெண்டு பேர் விஷயம் என்ன, ஏன் நிக்கிறீங்க இவ்வளவு ஆம்பளை இல்ல? ஷேகுனா கபீர், ஷேகுன் கபீர், எங்க வாப்பா ரொம்ப வயசாளி, எங்க வாப்பாக்கு வரையலாது, நாங்க தண்ணி எடுத்துட்டு போய் ஆடுகளுக்கு கொடுத்தாதான் எங்கள் வீட்டில் வாழ்வு நடக்கும் அப்படின்ட்டாங்க. இப்படி சொல்லிட்டாரு, அங்கெல்லாம் போங்கம்மா நான் எடுத்து கொடுக்குறேன், கொஞ்சம் அங்கெல்லாம் போங்க. ஊருக்கு புதுசு, என்னென்ன தெரியாது, என்ன எப்படின்னு தெரியாது, கொஞ்சம் அங்கெல்லாம் போங்கன்னு சொல்லி போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. தண்ணி எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு, உங்கள் பேர் என்னம்மா, உங்கள் வீடு எந்த தெருவில், இப்போனா ஃபோன் நம்பர் கேட்டுருவாங்க. அந்த டைமில் அவர் கேட்டார், உங்கள் தெருவு அட்ரெஸ்ஸை சொல்லுங்கள். என் வேலை கஷ்டப்பட்டனுக்கு உதவி செய்யறதை தவிர, ஒரு பொம்பளைய பிடிச்சி, அவருடைய இளைஞர் பலமான அழகான ஆம்பளை, அப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார் தெரியுமா? இளமையில் ரப்போட தொடர்பு கொண்டவர்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான், அவரை நபியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்படி நம்ம திக்குவாய், திக்குவாய் பலம் இருந்துச்சு, திக்குவாயான மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சு போட்டு அவருக்கு இருந்த ஒரே நிழல் ஒரு மரத்தடியில். பேலஸ்ல நின்று வரண்டா யாராவது ஏத்துக்கொள்வாங்களா, என்ன சாப்பிட்டார் ஏத்துக்கொள்வாங்களா? இன்றைக்கு ஊரை விட்டு ஓடி வந்தவர், இன்றைக்கு தன் வாழணும் என்று வந்தவர் மரத்துக்கடியில் நின்றுட்டு சொல்றாரு, ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்சல்த், அவர் சொல்றார், இன்னி லிமா அன்சல்த இளைய மின் கைரின் ஃபக்கீர், இளைஞர்களே உங்கள் இளமையின் பலத்தை கொஞ்சம் பாருங்க. மரத்தடியில் உட்கார்ந்துட்டு அவர் சொல்றாரு, இல்லை லில்லி, அந்த மரத்துக்கடியில் அவ்வளோ டயர்ட் அவருக்கு, ஊர் கடந்து வந்துட்டார். அப்ப சொல்றாரு, இன்னி லிமா அன்சல்த நினைக்கிறீங்க
அல்லாஹ் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தா எப்படியோ குர்ஆன் அப்படி, குர்ஆன் ரொம்ப இமோஷன். குர்ஆனுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிங்கண்டா அதில் வெளியேற முடியாது, அதுக்குள் நுழையணும். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பொம்பளை புள்ள வர்றாங்க மூசா நபிக்கிட்ட, நபி இல்லை இன்னும் இளைஞர் மருத்து கடல வர்றாங்க. எப்படி வர்றாங்க, ஏதாவுமா ரெண்டு பேர் போனாங்க, ஒரு ஆள் வீட்டில் பாப்பாட்ட சொல்லிட்டு இல்லை பாப்பா அவருக்கு என்ன சரி கூலி கொடுக்கணும், நல்ல மனுஷன் எங்களுக்கு எதுவுமே பண்ணல எடுத்து தந்தவர், வாப்பா நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, ஃபஜாஅத் ஹதாஹுமா தம்ஷி, அவர்கள் ரெண்டு பேரில் ஒருவர் நடந்து வந்தாங்கடா அல்லாஹ் சொல்கிறான், அலஸ்திஹியா வெக்கத்தோடு நடந்து வந்தாங்க. என்ன அர்த்தம்னு புரியுதா, ஒரு பொம்பளை புள்ள வெக்கத்தோடு நடந்து வர்ற என்ன அர்த்தம்னு விளங்குதா, மூசா நபி அந்த பொம்பளை புள்ள கல்புல போயிட்டார், அதுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நிலடியார் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் கூலி தர எங்க வாப்ப உங்களை கூப்பிட்டாரு, அவ்வளவுதான் பேச்சு, காதல் பேச்சல இல்ல. உங்க பேர் என்ன, முசா, வீட்ல இருந்து கொஞ்சம் ஓடி வந்துட்டேன், உங்களோட கொஞ்சம் பேசணும் ஆசையா இருந்துச்சு, நீங்க எப்படி அப்படிலாம் சொல்லல, நீங்க எங்களுக்கு செஞ்சதுக்கு கூலி தந்தே ஆகணும், அதனால எங்க வாப்பா கொஞ்சம் கூப்பிட்டாரு வரலாமான்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி போகிறார், போனால் சுபஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை கண்ட உடனே பொய்யெல்லாம் சொல்லல, பொய்யெல்லாம் சொல்லல, என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. எண்டைக்காவது ஊரு கடந்து ஊருக்கு போய் அடுத்த நிமிஷம் கொலகாரன்ட்டு சொன்னான், அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்களா, ஏன்பா இங்கே ஊரில் ஒரு கொலை பண்ணி போட்டேன், தெரியாமல் பண்ணி போட்டேன், இப்படிலாம் நிறைய சொல்கிறாரு, நான் இப்படி இருந்தவன், இதெல்லாம் கேட்டவர் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் ரபுல்லா தகாஃப், பயப்படாதீங்க, யாரு வாப்பா வாத்தக பயப்படாதீங்க, அநியாயக்கார கூட்டத்துக்கு தப்பிட்டீங்க, இந்த ஏரியாக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அப்ப அந்த பொம்பளை புள்ள கேட்டு இருந்தது, குர்ஆனை பரட்டி கொஞ்சம் படிங்க இளைஞர்களை, யுவதிகள் படிக்கணும், அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் இளைஞர்களோடும் யுவதிகளோடும், அல்லாஹ் வீடியோ பண்ற மாதிரி காட்டுறான். இப்பையும் அல்லாஹ் சொல்ற, ரெண்டு பொம்பளை புள்ள ஒரு ஆள், ரெண்டு பொம்பளை புள்ள இருந்தாங்களே அதுல ஒரு ஆள், பாப்பா பாட்டி பாப்பா வேலை கிடுங்களேன் அப்படின்றாங்க. இன்ன கைர மனிஷ அஜரத் கவியல் கவியுல் அமீன், யாப்பா நீங்க யார வேலைக்கு எடுக்கிறீங்களோ சூப்பர் பலசாலி வாப்பா, நேர்மையான மனுஷன் வாப்பா. வாப்பா பாக்குறாரு, இந்த புள்ள என்ன இவனை பத்தி இப்படியே பேசுது அப்படின்னு உடனே அவங்க வாப்பா என்ன சொன்னாரு தெரியுமா, அவரை பார்த்து இப்ப வந்தவர் கால இன்னி உரியது அன் உங்கி ஹக்க ஹதபன தைய, நான் உங்கள எங்க ரெண்டு பிள்ளைல ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு தர விரும்புறேன்ட்ட. நான் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா, அல்லாஹு ஜல்ல ஷானுகத்தால் ஒரே ஒரு துவா, ரப்பி இன்னி லிமா அன்சல் தைலைய மின் ஹைரின் ஃபக்கீர், நீ இறக்குற நடவானதில் தேவையுடையவனா நிற்கிறண்டா. இவருக்கு எத்தனை வருஷம் லைஃப் கிடச்சிட்டு, கல்யாணம் மாப்பிள்ளை மனைவி, 8 வருஷத்துக்கு மகர, அதாவது அவருக்கு வாழ்க்கை, தின்னு குடிக்கிற ஊடு, சுபஹான ரப்பி ரிஸ்க் கொண்டது, கிடைக்குமா கிடைக்குமா, ஒரு இளைஞன் கேட்ட துவா. அல்லாஹ் அந்த பல்வில போட்டு அவங்க ஹராத்துல ஈடுபடல, அந்த பொம்பளை ஒழுக்கமானவங்க நேர்மையா போய் வாப்பாட்ட சொன்னாங்க, வாப்பா அவர் பலசாலி வாப்பா நான் கண்டேன், அவர் அமீன் வாப்பா பாக்குற, இந்த புள்ள நிறையவே இவரை பத்தி பேசுது, வீட்டுல இருக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாம் சொல்லி ஆரம்பிச்சேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் போய் பரட்டி பார்த்தீங்கண்டா, அவர் இளைஞன், இளைஞன் மட்டுமல்ல உலகத்திலேயே அழகானவர். அவரை கண்ட பெண்கள் சொன்னார்கள், இவர் மனிதனே இல்லை, இவர் மலக்குன் கரீம், சங்கையான ஒரு மலக்கு. பொம்புளையில் மயங்கினாங்க, கையில் உள்ள கத்தியால் கையை வெட்டி கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தப்புக்கு அழைத்தார்கள். இப்படிலாம் பண்ணுற நேரம் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இளைஞன், ஒரு இளைஞன், அவர் ஒரு பொடியன், அந்த பொடியனாக நிற்கிற அவர் ஒரு துவா கேட்குறார், அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு துவாவை கேட்குறார், கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, யா அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு கட்டுப்படாட்டி என்னை கொண்டு போய் சிறைச்சாலில் அடைச்சிருவாங்களாம்,
அவங்க சொல்கிற மாதிரி நான் உடுத்துட்டு அவங்க முன்னாடி வரணுமா? அவ்வளோ பொம்பளையில என்னை பார்க்கணுமா? என்னை ரசிக்கணுமா? அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அந்த பொம்பளை. அது நிறைய நீங்கள் யூசுப் படித்து பார்த்தா விளங்கும். அப்போ இவர் சொல்கிறார், யா ரப், அவங்க சொல்கிற மாதிரியே என்னை சிறைச்சாலில் அடைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அது எனக்கு விருப்பம் யா அல்லா. ரப்பி சிஜுன் அஹப்பு இலையே, யா அல்லா எனக்கு அந்த சிறைச்சாலை விருப்பம் யா அல்லா. மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் பக்கம் என்னை கூப்பிடுறாங்களே, வாங்க வாங்க யூசுப் தப்பா செய்வோம் என்று வீட்டில் வச்சு ஓடுற நேரம் இவர் ஓடிப்போனார். என்னை பிடிச்சி தப்புக்கு கூப்பிடுற நேரம் சொல்கிறார், யா ரப் எனக்கு வேணாம், என்னை எங்கள் உமா அப்பா வேறு ஊரில் கிணத்துல போட்ட புள்ளியாச்சு, அதனால் மிஸ்ஸரில் இவர் கூடி இல்லை, ஆனால் இந்த விபச்சாரத்தில் இருந்து தப்பணுமெண்டா என்னை சிறைக்கு அனுப்பியால். அவராக கேட்கிறார், ஓ இல்லா தஸ்ரீஃப் அன்னி கைத உன்ன அஸ்மு இலை என்ன வாக்கும் ஜாரிகளின், ஒரு வார்த்தை சொல்கிறார், யாழ்லா இந்த சூழ்ச்சியில் மட்டும் நீ என்னை பாதுகாக்கா விட்டால் நான் மடையனாக அவங்க பக்கம் விழுந்துருவன். அது இளமை, இளைஞனாக இருந்தா ஒரு ஆசை வரதான் செய்யும். நாலு தடவை வந்து நாலு பொம்பளை கெஞ்சி கெஞ்சி கேட்டா இன்றைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள் பறி போயிரும். அதனால் கேட்கையா அல்லாஹ் வயல்லா தஸ்ரீஃப் அண்ணி கைத உன்னை, இளைஞர்களை படித்துக் கொள்ளுங்கள் பாடத்தை, என்ன இப்படியான ஒரு காதல் வந்தா என்ன பண்ணணும், உங்க மனசு இதாக்குற மாதிரி ஒரு தப்பு வந்தா என்ன பண்ணணும், வயல்லா தஸ்ரீஃப் அண்ணி கைத உன்னு அஸ்பு இலை என்ன வாக்கும் ஜாகிரி, யா அல்லாஹ் உங்க பக்கம் ஜாகிலா உழுந்துருவோம் யா அல்லாஹ், மடையனா என்ன நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். ஃபஸ்டஜாப லஹு ரப்பு, அல்லாஹ் சொல்கிற அவர் துவாவை ஏற்றுக்கொண்டோம், அவரை கொண்டு போய் சிறையில் போட்டோம். சுபஹானல்லாஹ், சிறையில் போட்டால் அவருடைய ஃபஸ்ட் வேலை என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். ஹுத்துபாவுடைய நேரம் தாண்டி போகுது. வதஹல மஅஹு சிஜ்ன ஃபத்தயான், அல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொல்கிற ரெண்டு பொடியமார்கள் சிறைக்குள்ளே நுழைகிறாங்க அவரோடு. அப்பையும் பொடியன், அப்பையும் இளைஞர்கள், சுபஹானல்லாஹ். வந்த உடனே அவர் வேலை தாவாவை ஆரம்பிக்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த இளைஞர்களை அல்லாஹ்க்கு பிடிச்சி போச்சு. அவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை தூக்கி கையில் கொடுத்தான். அந்த மூசா என்ற இளைஞர் அல்லாஹ்க்கு பிடிச்சி போச்சு. அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சிட்டு அந்த சாம்ராஜ்யத்தை கையில் கொடுத்தான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் கூட்டம், ஒரு கூட்டம் மன்னருக்கு எதிராக அவர்கள் லாயிலாஹில்லாஹுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதெல்லாம் வணங்கணும் என்று சொல்ல நேரம் இல்லை, எங்கள் ரப்பை மட்டும் வணங்கணும் என்று இருந்த கூட்டத்தை கொண்டு போய் அல்லாஹ் குகையில் போட்டு முழு உலகத்துக்கும் அவர்களுக்கு என்ன பாடம் நடத்தினோம், அவருக்கு என்ன நாங்கள் கிஃப்ட் கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகிறான்டா. அந்த மாதிரி இளமை பருவத்தை தாண்டக்கூடியவர்களே, நம்ம வீணாக்காம அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தொடர்புபட்டு நல்ல செய்திகளை படித்து இந்த இளமையில் நாம் அசிங்கமான செயல்பாடுகள் ஈடுபடாமல் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆர்வமாக. வ ஆஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.